ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னொரு செக்யூரிட்டி நியூஸ் எபிசோடோடு உங்களை சந்திக்கிறேன். ஃபஸ்ட்டு நியூஸே என்ன தெரியுமா? ஷூ, ஆமாங்க, செருப்பு. இந்த செருப்பு வந்து ஓட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செருப்புக்கு ஷூ லேஸே நீங்கள் போட தேவையில்ல. என்னது இது, ஷூ லேஸ் போட தேவையா? ஆமாம், அந்த மாதிரி ஷூ லேஸ் ஷூ பார்த்துருக்கேன் அப்படின்றீங்களா? கிடையாது, இதில் ஷூ லேஸ் இருக்குது, ஆனால் நம்ம கையை வச்சு போட தேவையில்ல. உள்ளுக்குள்ளே ஷூ லேஸ் இருக்குது. அந்த ஷூ லேஸ் வந்து ஒரு மோட்டரை வச்சு டைட்டன் பண்ணிக்கும், உங்கள் காலில் டைட்டாக பிடிக்கிற மாதிரி. இந்த ஷூவோட விலை வெறும் $350 மட்டும்தான். அப்படியே தூக்கி வாரி போடுதா? இந்த ஷூவோட நம்மளோட விலையில் வந்து சொல்ல போனால் கிட்டத்தட்ட 25,000 ரூபா. இந்த ஷூ வந்து டைட்டன் பண்ணுறதுக்கு வந்து பட்டன்லாம் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணி ஷூவோட ஆப் வழிக்காக தான் வந்து அந்த லேஸை வந்து டைட்டன் பண்ண முடியும். அந்த ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குல்ல இந்த ஷூக்கு, அந்த ஆப் வந்து அப்டேட் பண்ணுற பேர் வழியில் வந்து ஏதோ புஷ் பண்ணியிருக்காங்க புதுசாக. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண, எதுவும் இவ்வளோ கேவலமாக சொல்லக்கூடாது. ஆனால் புஷ் பண்ண ஆப்பில் வந்து ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு, அதனால் அந்த ஷூ வந்து டைட்டனே பண்ண முடியல. ஸோ லேஸை வந்து போட முடியாமல் வந்து இந்த ஷூ $350 ஷூ வந்து ஷெல்ஃபில் ஏற கட்டி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போதைக்கு. நைக் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து பேட்சில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், பேட்ச் வந்த உடனே சரியான உடனே நாங்கள் வந்து கஸ்டமருக்கெலாம் வந்து அனுப்பிடுவோம், புஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபெக்டான யூசர்ஸ்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோனை யூஸ் பண்ணுற யூசர்ஸு, ஆண்ட்ராய்டு ஃபோனை யூஸ் பண்ணுறவங்கள, ஆண்ட்ராய்டு ஃபோனில் அந்த நைக் ஆப்பை யூஸ் பண்ணுறவங்க தான் அஃபெக்டடு. iOS ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு அஃபெக்ட் ஆகலை. ஸோ இது வந்து இந்த லிங்க்கில் இருக்குது, நீங்கள் போய் படிக்கலாம். ஸோ நான் இந்த ஷூவை கேட்டிருந்தேன்னா, வெல், இதாலேயே அடி வாங்கியிருப்பேன் வீட்டில். நல்ல வேலை நான் கேட்கல அதை. சரி, அடுத்ததுக்கு போவோம். நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்னா, போரான்டாக் அப்படின்ற ஒரு ரேன்சம் வேறு என்ன பண்ணுதுன்னா, லினக்ஸ் சர்வர்ஸை போய் ஃபுல்லாக என்கிரிப்ட் பண்ணிவிட்டு வெறும் $75,000 மட்டும் கேட்குது ரேன்சமாக. எதுக்கு? என்கிரிப்ட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கு. ஸோ இது என்கிரிப்ட் எப்படி, இந்த ஃபைல் தான் இந்த மால்வேர் தான் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தாக்கா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுன்னா, இது வந்து Base64 என்கோட் பண்ணும் ஃபைலை, என்கிரிப்ட் பண்ணிவிட்டு, என்கிரிப்ட் பண்ண ஃபைலை வந்து Base64 என்கோட் பண்ணிவிட்டு அதை வந்து என்கிரிப்ட் டேட்டா மாதிரி காமிக்கும். சும்மா ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ அதுலேயே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது ப்ரோன்டெக் தான் வந்து என்கிரிப்ட் பண்ணியிருக்குன்னு. ஸோ அடிஷ்னலாக ஃபைல் நேமையும் அது வந்து சேஞ்ச் பண்ணும். எப்படின்னா, ஃபைல் நேமையே என்கிரிப்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு Base64 என்கோட் பண்ணி அதுக்கப்புறம் யூஆர்எல் என்கோடும் பண்ணிவிட்டு .RONTEC அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷனோட வைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபைல் நேம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். திடீர்னு உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மாறிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த போரான்டெக் ரான்சம்வேர் வந்து உங்கள் சர்வரை வந்து தாக்கிருச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சர்வர்லாம் பேட்ச் பண்ணுங்கள். தேவையில்லாமல் $75,000 கட்டாதீங்க ரான்சமாக. ஸோ இதை வந்து இந்த லிங்க்காக போய் படிச்சிங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அந்த கஸ்டமர் வந்து 10 வருஷம் சம்பாரித்தாலும் $75,000 சம்பாதிக்க முடியாது. அந்த வெப்சைட்லாம் அஃபெக்ட் ஆகிட்டு $75,000 கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான் ஆத்தரு. ஸோ அடுத்தது பார்ப்போம். இதுவும் ரேன்சம்வேர் கேஸ் தான். என்னென்னா, பேரோல் ப்ரொவைடர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அது யாருன்னா, இந்த ஐபெக்ஸ் ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு தேர்ட் பார்ட்டி பேரோல் ப்ரொவைடர் இருக்கான். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 350 கம்பெனிக்கு வந்து பேரோல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்களோட சிஸ்டம்ஸ் வந்து இதே மாதிரி ரேன்சம்வேர் அட்டாக் நடந்திருக்கு. ரான்டெக் இல்லை, வேறு ஏதோ ரேன்சம்வேர், என்ன ரேன்சம்வேர்னு கரெக்டாக தெரியல. ஸோ இதில் என்ன ஒரு சிறப்புனா, இவங்கக்கிட்ட இவங்களோட மெயின் சர்வர் மட்டும் இல்லாமல் எப்போவுமே வழக்கமாக ஐடியில் வந்து பேக்கப் சர்வர்ஸ் எடுத்து வைக்கிறது வழக்கம். அந்த பேக்கப் சர்வரும் ஆன்லைனில் இருந்ததுனால என்னாச்சு, அந்த சைட்டும் அஃபெக்ட் ஆகிட்டு ஃபுல் டேட்டாவும் அவங்களுக்கு போயிடுச்சு. ஸோ ரெண்டு செக்யூரிட்டி டீம் வந்து எம்ப்ளாய் பண்ணி அதை எப்படியாவது டேட்டா வந்து ரிட்ரீவ் பண்ண முடியுமான்னு பார்த்துருக்காங்க. ரிட்ரீவ் பண்ண முடியாததுனால வேறு வழியே இல்லாமல் அட்டாக்கருக்கு வந்து காசை கொடுத்து டேட்டாவை வந்து ஒரு சிலதை மீட்டிருக்காங்க. மீட்ட டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கரெக்டாக வரல, ஒரு சில டேட்டா மட்டும்தான் ஒழுங்காக டீக்ரிப்ட் ஆகி வந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ அப்படி நீங்கள் இந்த மாதிரி ரேன்சம்வேர் கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பெஸ்ட் ப்ராக்டிசஸ் கர்ப்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கொடுத்துருக்கு. அந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பார்க்கலாம். ஆனால் இதை வழக்கமாக பாதி பேர் பண்ண மாட்டிங்க. ஆனால் இனிமேல்ட்டுனா பண்ணணும், ஏன்னா மற்றவங்க பண்ண தப்புலேருந்து நம்ம கற்றுக்கிறது தான் நம்ம புத்திசாலித்தனம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னா, 3-2-1 அப்ரோச் டு பேக்கப். பேக்கப் எப்படி எடுக்கணும்னா, 3-2-1 பண்ணணும்.
மூணு மூணு டிஃப்ரெண்ட்டாக பேக்கப் எடுக்கணும். எப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் மீடியாவில் இருக்கணும், ஒன்று சிடியில் இருந்தாக்கா இன்னொன்று வந்து உங்களோட எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி எதனா ஒரு ஸ்டோரேஜ் அட்டாச், ஒன்று நேஸு இன்னொன்று வந்து எதனா இன்டர்நெட் அட்டாச் ஃபோர் ஸ்டோரேஜ் டிவைஸ் அந்த மாதிரி எதனா ரெண்டு டிவைஸில் வச்சுருக்கணும். ரெண்டுமே ஆன்லைனில் இருக்கும், ஸோ ஒன்று போச்சுனால இன்னொன்று எடுக்க முடியும். மூணாவது ஒரு பேக்கப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸை வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கணும், இல்லைனா ஆஃப் சைட்டில் எடுத்து வைக்கணும். டைரெக்டாக அதுக்கு ஆக்சஸ் இருக்கக்கூடாது உங்களுக்கு, கஷ்டப்பட்டு நீங்களே எடுக்கணும் அந்த டேட்டாவை எடுக்கணும்னா. ஆனால் எடுக்க முடியணும், ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துட முடியணும் ஈஸியாக, அந்த மாதிரி இடத்துல எடுத்து வைக்கணும். ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து டேட்டாவை பேக்கப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி எதனா ரேன்சம்வேர் அட்டாக் நடந்தாலும் உங்களால் வந்து ஒரு மந்த் ஓல்டாக இருக்க டேட்டாவில் வந்து ஃபால் பேக் ஆக முடியும். ஸோ இதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸு. இன்னும் பல பெஸ்ட் ப்ராக்டிஸும் இருக்குது, அடுத்த ஸ்லைடில் வருது. என்னென்னா பேட்ச் பண்ணுங்கள் அடிக்கடி உங்கள் மிஷினை, எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் பேட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு மிஷினுக்கு ஆர்டிபி தேவையில்லை, இன்டர்நெட்டில் எனேபிள் ஆன மாதிரிலாம் வைக்காதீங்க, உள்ளுக்குள்ளேயே தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணி வைங்க ஆர்டிபி சர்வீஸை. ஆர்டிபின்றது ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோக்கால். நான் இங்கே உட்காந்துட்டேன், இன்னொரு கம்ப்யூட்டர் வந்து ரிமோட் எடுக்கிறதுக்கு பேர் தான் ஆர்டிபி அப்படின்றது, ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோக்கால். இன்னொன்று வந்து ஃபில்டர் ஆல் மெயில்னு போட்டிருக்கேன், இது எல்லா மெயிலையும் ஃபில்டர் பண்ணிட்டாக்கா ஒரு வேலையும் நடக்காது. ஸோ எல்லா மெயிலையும் ஃபில்டர் பண்ணி பாருங்கள், தேவையில்லாத மெயிலெலாம் கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி டெலீட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் அர்த்தம் இதில். அப்புறம் அடுத்தது என்னென்னா ஐசோலேட் மிஷின் கிரிட்டிக்கல் சிஸ்டம் அண்ட் டேட்டா. ஸோ எல்லா மிஷினும் குப்பை மாதிரி ஃப்ளாட் நெட்ஒர்க்காக வைக்காதீங்க, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சர்வர்ஸோ தனியாக ஒரு வீலான அதுக்கு க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் சர்வர்ஸ் வைக்கணும். எதெல்லாம் வந்து தேவையில்லாத சர்வர்ஸ்லாம் அதெல்லாம் வந்து ஒரு கும்பலாக வைக்கணும். வீட்டில் வந்து நம்ம பாத்திரம் வைக்கிற மாதிரி தான், பாத்திரம் வைக்கிற இடத்துல நகையை வைப்போமா, வைக்க மாட்டோம். நகையை வந்து பீரோவில் வைப்போம், பாத்திரத்தை வந்து சாதா ஒரு ஷெல்ஃபில் வைப்போம். அந்த மாதிரி பிரித்து வைக்கணும் சர்வர்ஸை. ஸோ சாதா சர்வர்ஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா டைரெக்டாக வந்து இம்பார்ட்டன்ட் சர்வர்ஸ் அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதுதான் இதோட குறிக்கோள். ஸோ அடுத்தது வந்து பேக்கப் கீ ஃபைல்ஸ் அண்ட் டேட்டாபேஸ். இந்த கீ ஃபைலும் டேட்டாபேஸும் வந்து பேக்கப் எடுத்து வைங்க. எப்படின்னா அந்த 3-2-1 பேக்கப் வழிக்கா. ஸோ அந்த 3-2-1 பேக்கப்ன்றதை இன்றைக்கி புதுசாக கற்றுக்கிட்டேன் நான். அப்புறம் வந்து உங்களோட ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து மேக்ரோ வந்து டிசேபிள் பண்ணி வைங்க. குரூப் பாலிசி வழிக்காக புஷ் பண்ணி, எது வழிக்காக புஷ் பண்ணி உங்களால் மேக்ரோ டிசேபிள் பண்ணி முடியுதோ பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்தது வந்து ஒரு நல்ல செட்டிங்கு, ஆக்சுவலாக ஒரு சில தேவையில்லாத ஃபோல்டர்லேருந்து எக்ஸிக்யூட்டிபிள் ஓட முடியாத மாதிரி நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆப் டேட்டா, லோக்கல் ஆப் டேட்டா, அப்புறம் ப்ரோக்ராம் டேட்டா, டெம்ப் ஃபோல்டர், இதெல்லாம் விண்டோஸில் ஒரு ஃபோல்டரு, இந்த ஃபோல்டரில் இருந்தெல்லாம் எக்ஸிக்யூட்டிபிள் ஓடக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா வழக்கமாக வந்து ரேன்சம்வேர் வந்து இந்த ஆப் டேட்டா இல்லைனா லோக்கல் ஆப் டேட்டா இல்லை டெம்பில் போட்டு தான் வந்து கோடை வந்து ஓட்டி விட்ருவோம், அதோட கோடை மெலிஷியஸ் கோடை. ஸோ நீங்கள் அந்த இடத்துல இருந்தெல்லாம் கோடு ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ரேன்சம்வேர் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு பிறகு ஓடணும்னு ட்ரை பண்ணுவோம், ஆனால் அதால் வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ உங்கள் மிஷின்ஸ் வந்து பேசிக்காக வந்து ப்ரொடெக்ட் ஆகும் ஓரளவுக்கு. அடுத்தது ஸோ இது என்னதுன்னா இன்டுவிட் அப்படின்ற கம்பெனி வந்து ப்ரீச் ஆகிருக்கு. ப்ரீச் ஆகிட்டு ஒரு சில டேக்ஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. அதனால் யாருக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிருக்கோ அவங்களோட அக்கௌண்ட்டை என்னமோ வந்து டீஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் தான் இது. ஸோ இதில் வந்து இந்த ஆடம் அப்படின்றவன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கான். ஹியூமன் நேச்சர் இஸ் த ஃபியூல் வித்தின் க்ரெடென்ஷியல் ஸ்டஃபிங் மிஷின் அப்படின்னா என்னென்னா ஹியூமனோட நேச்சர் தான் வந்து ஒரு எரிபொருள். எதுக்குன்னா இந்த க்ரெடென்ஷியல் ஸ்டஃபிங் அப்படின்றது, க்ரெடென்ஷியல் ஸ்டஃபிங்னா என்னென்னா ஒரு இடத்துல உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிடச்சிதுன்னா அதை எடுத்து இன்னொரு வெப்சைட்டில் உங்கள் மாதிரி யூசர் நேம், உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டே ட்ரை பண்ணி பார்ப்பேன். நீங்கள் சே ஜிமெயிலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அதே யூசர் நேம் பாஸ்வேர்டை எடுத்து நான் ஃபேஸ்புக்கில் போட்டு பார்ப்பேன், உள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் க்ரெடென்ஷியல் ஸ்டஃபிங். க்ரெடென்ஷியலை எடுத்து ஒரு இடத்துல போட்டு திணிச்சு உள்ளே போகுதான்னு பார்ப்பேன், போயிருச்சுன்னா லக்கு. ஸோ அதான் அவன் சொல்லுவான் என்னென்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் தான் வந்து உங்களோட டிப்பிக்கல் யூசர் நேமாக இருந்தாக்கா, அப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு வந்து எல்லா வெப்சைட்லேயும் நீங்கள் ஒரே மாதிரி வச்சுருந்தீங்கன்னா தென் யூ ஆர் ரைப் ஃபார் பிக்கிங் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கொளுத்த பழம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறான். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் மேனேஜர் யூஸ் பண்ணுங்கள், பல டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட்ஸை பல டிஃப்ரெண்ட் சைட்டுக்கு யூஸ் பண்ணணும், அதுக்கு இந்த பாஸ்வேர்ட் மேனேஜர் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு வந்து இவன் சொல்லி முடிக்கிறான். என்னோட பர்சனல் அட்வைஸ் வந்து பாஸ்வேர்ட் மேனேஜரை யூஸ் பண்ணாதீங்க, இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து வச்சுக்கணும். ஒரு சிஸ்டமில் வந்து பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வைக்கிறதுன்றது வந்து அந்தளவுக்கு நல்லதில்லை, அதுக்குன்னு ஒரு பேப்பரில் எழுதி வைக்கிறதும் நல்லது கிடையாது. ஸோ நீங்கள் எழுதுனீங்கன்னா பாஸ்வேர்டை அது வந்து உங்களுக்கு மட்டும்தான் புரியணும், என்ன நீங்கள் எழுதியிருக்கீங்க பாஸ்வேர்டுன்னு சொல்லிவிட்டு மற்றவனுக்கு எவனுக்கும் புரியக்கூடாது. அப்படி பேப்பரில் நீங்கள் எழுதுறீங்கன்னா
மற்றபடி பாஸ்வேர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைட்ஸில் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு பாஸ்வேர்டை கிராக் பண்ணால் இன்னொரு பாஸ்வேர்டை எடுக்க முடியாது. அடுத்தது என்னென்னா, ஒரு யூட்டிலிட்டி கம்பெனி வந்து பல மில்லியன் யூசர்ஸ்க்கு வந்து சர்வ் பண்ணுறாங்க, அவங்க வந்து பாஸ்வேர்ட்ஸ் வந்து அந்த பல மில்லியன் யூசர்ஸ்க்கு வந்து பிளெயின் டெக்ஸ்டாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத ஒரு செக்யூரிட்டி ரிசர்ச்சர் கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போய் அந்த யூட்டிலிட்டி கம்பெனிக்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணால், யூட்டிலிட்டினா எனக்கு தெரிஞ்சு பவர் கம்பெனி, ரிப்போர்ட் பண்ணால் அதெல்லாம் எங்களால் ஒன்றும் ஒழுங்காக பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஏதோ கொஞ்சம் திமுறாக பேசியிருக்காங்க அந்த பவர் கம்பெனி. ஆனால் திரும்ப திரும்ப நம்ம பார்க்குறது என்னென்னா, செக்யூரிட்டி ஃபீல்டில் ஒரு வெப்சைட்டை அடித்து தூக்குனாங்கன்னா அட்டாக்கர் வந்து ஃபஸ்ட்டு போய் இருக்கிற பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் டம்ப் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு அந்த பாஸ்வேர்ட்ஸை அந்த யூசர் நேமை வச்சு வேறு எங்கெல்லாம் ட்ரை பண்ணி லாகின் பண்ண முடியுதோ பார்ப்பாங்க. யூசர்ஸ் வந்து பாஸ்வேர்டை அடிக்கடி ரீயூஸ் பண்ணுறதுனால ஒரு இடத்துல இருக்கிற பாஸ்வேர்டை எடுத்தாக்கா அவனோட ஜிமெயில் யூசர் நேமோ பாஸ்வேர்டும் கிடச்சிருச்சுன்னா, இந்த இடத்துல இந்த யூட்டிலிட்டி கம்பெனிக்கு அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் ஜிமெயிலுக்கும் வச்சுருப்பான், அதை வச்சு அட்டாக்கரால் உள்ளே லாகின் பண்ண முடியும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் வந்து இந்த செக்யூரிட்டி ரிசர்ச்சர் வந்து யூட்டிலிட்டி கம்பெனிக்கிட்ட போய் நீங்கள் ஏன் பாஸ்வேர்டை வந்து பிளெயின் டெக்ஸ்டில் வச்சுருக்கீங்க அப்படின்றத கேட்க போய் அது வந்து ஒழுங்காக போகலை. ஸோ இந்த செக்யூரிட்டி ரிசர்ச்சர் எப்படி கண்டுபிடிச்சார் பாஸ்வேர்டை வந்து பிளெயின் டெக்ஸ்டில் தான் ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு, இவர் அட்டாக் பண்ணி எடுத்தாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வழக்கமாக ஒரு வெப்சைட்குள்ளே நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ண முடியும்னா கூடவே சேர்த்து இன்னொரு லிங்க்கும் இருக்கும், என்னதுன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்கெட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸோ வேறு எதனா ஒரு ஐடென்டிட்டி கேட்கும், அந்த ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பரோ ஏதோ ஒன்று உங்களோட அட்ரஸ்க்கு ஒரு ரீசெட் லிங்க்கு தான் வரணும் வழக்கமாக. அதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஏன்னா அந்த பாஸ்வேர்டு வச்சுருக்கவங்கிட்டேயும் வந்து இல்லை, அந்த வெப்சைட் வச்சுருக்கவங்ககிட்டையும் உங்களோட பாஸ்வேர்ட் கிளியர் டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடாது, அதனால் அவன் ஒரு ரீசெட் லிங்க் மட்டும் தான் அனுப்புவான். ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, இதுதான் தம்பி உன் பாஸ்வேர்டு, நீ மறந்துட்டேன்னு சொன்னே இதை யூஸ் பண்ணி உள்ளே லாகின் பண்ணிக்கோ அப்படின்னு வந்தது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த யூட்டிலிட்டி ப்ரொவைடர் வந்து பாஸ்வேர்ட்ஸை கிளியர் டெக்ஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காருன்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு தான் அவன் வந்து ஃபாலோ அப் பண்ணான், ஆனால் அந்த பருப்பு ஒன்றும் வேகலை. அடுத்தது போவோம். ஸோ ஐகேன் அப்படின்றவன் என்னென்னா, இன்டர்நெட்டு காப்பரேஷன் அண்டு நம்பர் என்னமோ ஒன்று வரும், இது ஃபுல் ஃபார்ம்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, ஐகேன்னே படிச்சுப்போம் நம்ம அதை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்ஸ் வந்து இன்டர்நெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட சீஃப் வந்து டேவிட் கான்ராட், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ மெயினாக டிஎன்எஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்றாங்க. டிஎன்எஸ் அப்படின்னு என்னென்னா டொமைன் நேம் சர்வீஸ் அப்படின்றது தான் டிஎன்எஸ்ஸு. இது என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம ஃபோன் புக் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து எல்லாரோட ஃபோன் நம்பர்ஸ் ஞாபகம் இருக்கா, கிடையவே கிடையாது. ஆனால் அவங்க பேர் ஞாபகம் இருக்கா, கண்டிப்பாக இருக்கும்ல. ஸோ ஃபோன் புக்கு என்ன பண்ணுது, நம்மளுக்கு ஒருத்தரோட பேர் தெரிஞ்சதுன்னா அவங்களோட நம்பர் என்னென்னு எடுத்துட முடியும், கரெக்டாக. அதே தான் டிஎன்எஸ் சர்வரும் பண்ணோம். என்னென்னா, நம்ம ப்ரௌசரில் போய் google.com அப்படின்னு அடித்து என்டர் தட்டுறோம். ஆனால் google.com அப்படின்றது கம்ப்யூட்டருக்குன்னா என்னன்னு தெரியாது. ஆனால் டிஎன்எஸ் சர்வர்கிட்ட போய் google.com-ஓட ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்கும் சர்வர்கிட்ட. அந்த டிஎன்எஸ் சர்வர் என்ன ரிப்ளை பண்ணோன்னா, google.com வந்து இந்த ஐபி அட்ரஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரௌசருக்கு வரும். நெக்ஸ்ட் நம்ம ப்ரௌசர் என்ன பண்ணோன்னா, அந்த ஐபி அட்ரஸ்கிட்ட போய் google.com உன்னோட ஹோம் பேஜை கொடு அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு வந்து google.com பேஜை காமிக்கும். ஸோ இந்த டிஎன்எஸ் சர்வரை அட்டாக் பண்ணி எடுத்துட்டாக்கா என்ன ஆகும்னா, உங்கள் ஃபோன் புக்கை நான் வந்து லிட்ரலாக வந்து கிழிச்சு போட்டுறதுக்கு அர்த்தம். ஸோ வேறு யாருனா உங்களால் ரீச் பண்ண முடியுமா, பண்ணவே முடியாது. ஆனால் இன்டர்நெட் ஒர்க் ஆகுதா, ஃபோன் லைன் உங்கள் வீட்டில் ஒர்க் ஆகுதான்னு கேட்டால் ஃபோன் லைன் ஒர்க் ஆகுதே, அதே மாதிரி இன்டர்நெட் ஒர்க் ஆகுதே, ஆனால் எங்கன்னா போக முடியுமா அப்படின்னு கேட்டால் ஃபேஸ்புக்கோ கூகுளோ யாஹூவோ யூடியூபோ போக முடியுமான்னு கேட்டால் உங்களால் போக முடியாது, ஏன்னா டிஎன்எஸ் சர்வர் காலி அப்படின்ற அர்த்தம். ஸோ அதனால் ஐகேன் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, விறுவிறுன்னு முடிஞ்ச வரைக்கும் டிஎன்எஸ் செக் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்கள், அந்த டெக்னாலஜி இருந்தால் டிராஃபிக்கை ஹைஜாக் பண்ணி எடுக்க முடியாது அட்டாக்கரால் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. கூடவே சேர்த்து இது எந்த விதத்துலலாம் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, டிஎன்எஸில் வந்து எம்எக்ஸ் ரெக்கார்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸு, அது வந்து மெயில் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், அதை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருவான். இல்லைனா ஏ ரெக்கார்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை சேஞ்ச் பண்ணுவான். ஏ ரெக்கார்ட்னால் என்னென்னா, டிப்பிக்கலாக வெப் ப்ரௌசிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம், வெப் ப்ரௌசிங்கோட அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் டிஎன்எஸ் ரீடைரக்டும் பண்ணும் அப்படின்ற ஒரு மெத்தட் வழிக்காகவும் வந்து அட்டாக்கர் வந்து உங்களோட டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதோட இன்னைக்கு செக்யூரிட்டி நியூஸ் முடியுது. வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.